தை பூச்சென்ற அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி போ சம்போ ஷிவ சம்போ ஸ்வயம்போ ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் இனிய பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு சார் அதே அளவு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் போதும் வரும் இல்லைங்களா தனி மனித வாழ்க்கையில் நாங்க எதையெல்லாம் மாத்திக்கிட்டாக்க எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இனிமையாக இன்பமயமாக இருக்கும் சார் சொல்லுங்க நிச்சயமாமா இந்த உலகத்துல ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில போராடுகிறார் அப்படின்னா போராட்டம் அப்படின்னு வந்தாலே அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த தீவினையே அங்கு காரணமாகிறது மகிழ்ச்சி என்றாலே அவர் செய்த நல் வினையை அங்கு காரணமாக அமைகிறது அப்போ நல்ல வினை செய்தால் நீ நல்ல நிகழ்வை அடைகிறாய் என்பது இங்கு வந்து உறுதியாக திண்ணமாக மாறுகிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ நம்ம தேடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வழிபாடுகள் எல்லாம் ஒன்றை மையப்படுத்திதான் அதாவது தொழில் விருதி இந்த தொழில் விருதியை ஒரு மனிதன் தெளிவாக அடைய வேண்டுமாயின் அந்த தொழிலை சொல்வது

போராடி கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக ஒரு அடிமை பணியில் மற்றவரிடத்தில் வேலை செய்து கூட நம்மால் வளர முடியவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்வில் நிறைய பாப பலன்களை நாம் நிறைத்து வைத்துள்ளோம் என்பது நிதர்சனமான உண்மையாகிறது அப்போ இதிலிருந்து இருந்து மனிதன் வெளிவருவதற்கு பல படிநிலைகளை அவர் வந்து கையாள வேண்டியது அவசியமான ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்தில் நீ போராடுகிற அப்படின்னா இந்த போராட்டத்திலிருந்து நீ இறைவனிடம் சென்று நீ விடைபெற வேண்டும் என்றால் முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் வாசுதேவ

நபர்களாக தன்மையிலேயே இருக்கிறார்கள் மா அதிகமாக ஸோ அதில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டில் வந்து உங்களுக்கு என்ன சித்தர்கள் பிடிக்குதோ பதினேழு சித்தர்கள் இருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு ஜீவசமாதிகள் இருக்கிறது ஏதாவது ஒரு சித்தருடைய பாதத்தை நாம் பற்றி பொழுது நிச்சயமாக கர்ம வினையிலிருந்து விடை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எவ்வாறு கிடைக்கும் அவர் கர்ம வினையினா எதை மாற்றுவார் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவார் அப்ப எண்ணங்களை மாற்றும் பொழுது அங்கே சமிக்கையாக நமக்கு என்ன கிடைக்கும்னா நாம் செய்த அவர்களுடைய சாட்சிகள் கிடைக்கும் அப்போ அதற்கான தர்மம் செய்யக்கூடிய பக்குவத்தையும் அந்த குரு நமக்கு வழிகாட்டுவார் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நிறைய சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சித்தர்களிடம் சென்று கூட நம்ம மக்கள் என்ன தவறுகள் செய்கிறாங்க தெரியுமா நிறைய பேர் இப்போ சித்த புருஷர்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து கையில் வாங்குறாங்க அது போல் பணத்தை அவங்க கிட்ட தூக்கி போடுறாங்க இது இன்னைக்கும் வந்து இப்போ சுவாமி மலையில் ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு பொள்ளாச்சியில் ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ அவர்கள் வந்து வாழ்வில் வந்து இந்த

கிடையாது இப்ப இறைவனுக்கு போறோம் இறைவன் பார்வை நம்ம மீது படுதான்னு பார்த்துண்டேவா இருக்கும் இல்ல இல்லையா போறோம் நமஸ்காரம் பண்றோம் வைக்கிறோம் வந்துகிட்டே இருக்கும் அது போலதான் அவர்கள் வந்து அவர்களுடைய ஆன்மா இறைவனோடு எந்த நிலையிலும் ஒன்றிணைந்து இருக்கும் அவர்களை தொந்தரவு செய்வது தொடுவது பணம் கொடுப்பது இது எல்லாம் மிக பெரிய பாவச்செயல் அதனால வாழக்கூடிய இன்றைக்கும் வாழக்கூடிய சித்தர்களை மௌனமாக பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனை தியான ரூபமாக வைத்து நாம் வெளிவரும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய வினையிலிருந்து வெளிவதற்கு முதல்ல தயார் எப்படி மாமிசத்தை அதாவது வாசுதேவ ஸ்வரூபம் என்று மனதால் நினைப்பதாலும் இந்த வாசுதேவ ஸ்வரூபத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு உயிரை குருவாக நினைத்து வழிபடுவதாலும் அவர் வந்து தயாராகிறார் அடுத்து மூன்றாம் கட்ட நகர்வாக பொழுது நீ சிறிய வீட்டில் வாழ்கிறாயோ பெரிய வீட்டில் வாழ்கிறாயோ அது பிரச்சனை இல்லை ஆனால் சரியான வாஸ்துபலம் உள்ள ஒரு வீட்டில் வாழ்கிறாயா என்பதுதான் மூன்றாவது கட்ட விஷயம்

கொள்ள வேண்டிய பக்குவத்தை அடைய வேண்டும் என்பது மூன்றாவது வழி நான்காவது வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து மிக எளிமையாக விடை பெறுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் உண்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா அப்படிப்பட்ட கோமாதை வணங்கக்கூடிய நாளில் தான் நம்ம இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கிறோம் அந்த கோமாதாவை முடிந்த வரை பராமரித்து அந்த கோமாதாவை இன்றைக்கும் நான் வீதிகளில் பார்க்குறேன் நிறைய பார்க்குறேன் பேப்பர்லாம் சாப்பிட்டு நிற்கிது ஸோ அந்த கோமாதாவை பராமரிக்கக்கூடிய தன்மையை யார் அவர் முப்பத்தி மூன்று மகாலட்சுமி ஸ்வரூபம் என்று பொருள் இந்த வெள்ளிக்கிழமையில கோமாதாவிற்கு முடிந்தவரை நல்ல பயனை செய்யக்கூடிய தன்மையை ஒரு மனிதன் அடைகிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட செல்வ ஈர்ப்பை பெற தயாராகிறார் என்பது நான்காவது வழியாகிறது ஐந்தாவது வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக மிக முக்கியமான ஒன்றுமா நாம் வந்து உடலால் மனதால் எல்லாவற்றிலும் முழுமையாக இருக்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு முழுமையாக ஆசை அளித்திருக்கிறார் என்பதை நம்ம முடிவு செய்துடணும் ஸோ இல்லாத ஒரு நபர் அதாவது ஊனமுற்றவர்களுக்கு தினசரி ஒரு ஊனமுற்றவர்கள் தினசரி வாழ்க்கையில் உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரம் செய்யக்கூடிய தன்மையை அவர் பெறணும் அப்படி பெரும் தருவாயில் அவர் சனி பகவானுக்கே தர்மம் செய்த பலனை பெறுகிறார் ஏன்னா மந்தன் வயதானவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து சனி பகவானுடைய காரகனாக விளங்குகிறார்கள் அவர்களுக்கு அன்றாடம் நம்ம வந்து தர்மங்களை செய்யும் பொழுது சனி பகவான் நல்ல பயனையே நமக்கு தருகிறார் எவ்வேளரை எத்தனை முறை வந்தாலும் அந்த வாழ்க்கையில் மாற்றத்தையே தருவார் என்பது இதுதான் உறுதியான விஷயம்

வழிகாட்டிய போகரையும் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிடிச்சிக்கலாம் இப்போ கோயம்புத்தூர் வட்டாரம் அப்படின்னா மருதமலையாண்டவன் இருக்கார் அங்கே பாம்பாட்டி சித்தர் இருக்கார் ஸோ அவரை வந்து இறைவனாகவும் அங்கே உள்ள பாம்பாட்டி சித்தரை வந்து குருவாகவும் எடுத்துக்கலாம் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குரு வேண்டும் அந்த குரு வழிபட்ட ஒரு தெய்வம் வேண்டும் அப்போ அதில் அனைத்திலுமே முழுமையாக ஒன்றிணைந்து வரக்கூடிய இறைவனாக முருகப்பெருமானே இங்கு வருகிறார் அப்போ வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையிலே நீ உயர்வை பெற வேண்டும் உன்னை பற்றி நீ அறிய வேண்டும் தைரியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பாதத்தை பிடிக்கணும் ஸோ முருகன் எல்லா ரூபமாகவும் அவன் வயதானவனாகவும் வந்து வழிகாட்டுவான் குழந்தையாகவும் வந்து வழிகாட்டுவான் எல்லா நிலையிலையுமே உயர்த்த உயரணும் அப்படின்னா அவனுடைய பின்பலத்தை நீங்கள் பற்றி பார்த்தால் முருகப்பெருமானுடைய பக்தனாக இருப்பதுதான் உறுதியான இறுதியான விஷயம் ஏன்னா உன்னால் பேசக்கூடிய தமிழ் மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை அந்த இறைவனுக்கு தான் இருக்கிறது அதனால என்ன பொறுத்தளவில் ஒருவன் உயர வேண்டும் என்றால் அவன் முருகப்பெருமானும் அந்த முருகப்பெருமானை வழிபட்ட ஒரு குருமாரையும் படிப்பது நல்ல வழி என்பது ஆறாவது வழி அடுத்த ஏழாவது வழி என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆண்மகனாகப்பட்டவருக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு ஆண்மகன் நிச்சயமாக முகத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தாடி வளர்க்கவே கூடாது அதற்கு அதற்போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்மகன் இருட்டில் வாழக்கூடிய தன்மையை அறவே ஒதிர்க்க வேண்டும் அதாவது இருட்டில்னா நிறைய பேர் இன்றைக்கும் ஒரு விடுமுறை நாட்கள் அப்படின்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்க வீட்டை இருட்டா வச்சுக்கிறாங்க இது வந்து முன்னேற்றத்துக்கு வந்து உன்னுடைய முன்னேற்றத்துக்கு இதுக்கு தவறான வழி அதே போல ஒரு ஆண்மகன் படுக்கை அறையில் படுத்து கொண்டோ அதே போல படுக்கை அறை என்ற கட்டில் மீது வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கமோ உன் வாழ்வில் நிச்சயமாக கடுபலன்களை ஏற்படுத்தும் அது உன் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனத்தை வெளிப்படுத்தும் ஏற்படுத்துகிறது அதனால் உனக்கு வேலை இருக்கிறதோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை என்றைக்குமே வெளிச்சத்தோடு வாழ வேண்டும் சூரியனுடைய காரகத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொள் சூரியன் எப்படி புகழினுடைய உச்சத்தில் இருக்கிறாரோ அப்படியும் நீ உச்சத்தில் செல்வார் ஸோ ஒரு ஆன்மகன் வளர்ச்சிக்கு இந்த மூன்று விஷயமும் மிகப்பெரிய தவறான ஒன்று அதற்கு பிறகு ஒரு ஆண்மகன் உடல் சார்ந்து செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா கால் இந்த காலுக்கும் கர்மாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அதில் முக்கியமாக கால் முட்டுக்கு கீழ் உள்ள பகுதிக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காலாட்டக்கூடிய பழக்கத்தை வந்து அதிகம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் இது உன்னுடைய தொழில் பலகீனத்தையே அது வெளிப்படுத்துகிறது அதனால இந்த மாதிரியான பழக்கங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா அதுதான் உங்களுடைய மன கட்டுப்பாடை வெளிப்படுத்துகிறது அதாவது நம்ம ஒரு தன்னம்பிக்கைன்னு நம்ம மனதால் நினைச்சிட்டோம்னா அதை வந்து வார அடைய மாட்டார

கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தாடியினுடைய அம்சமாக வருகிறதுமா இப்போ ஜடாமுடி அப்படின்றது நிறைய பேர் வைத்திருப்பாங்க அகோரிகள் வைத்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர்கள் எல்லாம் வந்து சந்யாசத்தினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு சந்யாசம் வேணும்னா அந்த சந்நியாசத்தினுடைய வெளிப்பாடாக நீங்கள் தாடி வளர்க்கலாம் அவர்கள் தான் தாடி வளர்ப்பார்கள் அப்போது இந்த உலகத்தில் எனக்கு வந்து உடலால் சுகம் வேண்டாம் பணத்தால் சுகம் வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகமும் வேண்டாம் அப்படின்றவங்க மட்டும்தான் தாடி வளர்க்கணும் சரிங்களா அப்படி தேவனா தாராளமாக வளர்த்துக்கிட்டோம் அது தவறே இல்லை அதுதான் சரியான முறையும் சோ அதற்கு இது எல்லாம் தடையாக இருக்கிறது இல்லையா ஏன்னா அதெல்லாம் நீங்களும் தானே ஒருத்தர்கிட்ட நல்ல வழி கேட்க வரும் அது எல்லாம் வந்து விரக்தியினுடைய உச்சம் அவங்க கிட்ட போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்களா நல்ல துணி உடுத்துறீங்களா இந்த இடத்துக்கு போகலாமா அந்த இடத்துக்கு போகலாமானு சுகத்தை பத்தி கேட்டீங்கன்னா நமக்கு சபிச்சிருவாங்க சுகமற்ற தன்மையையும் விரக்தியையும் துறந்திருப்பது தாடி கேது ஜடாமுடி அதெல்லாம் இருந்தாதான் அவங்க ஞானிகள் அதை தான் நீங்க சொல்றீங்க இருந்தா நாமும் அந்நிலைக்கே செல்வோம் அந்த கேதுடைய உடைய வருவோம் அந்த கேது நமக்கு தடையை உருவாக்கி அந்த நிலைக்கு கொண்டு போய்விடக் கூடாது என்பதனால தான் அதை என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து தடுத்து நிறுத்த சொல்றேன் சரிங்களா அதுதான் அதனுடைய அடிப்படையான உண்மை அதனுடைய அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னாமா நிறைய பேர் ஆண்மகன்களுடைய கையில நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இரும்பு காப்பு போட்டிருக்காங்க கையில இரும்பு காப்பு போட்டிருக்காங்க ஒரு கயிறும் கட்டியிருக்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே வந்து காப்பு என்பது வந்து ராகுவோடைய அம்சம் அதாவது வளையல் அப்படின்றது ராகு கையில் கட்டக்கூடிய கயிறு அப்படின்றது கேது இப்ப நான் வளையலும் போட்டிருக்கேன் கயிரும் ரெண்டு மூணு கட்டியிருக்கேன்னா அது கால தோஷத்தை ஏற்படுத்தும் அது பேர் என்ன சர்ப்ப தோஷம் உள்ள நபர்கள் தான் பெரும்பாலும் செய்கிறார்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் அது என்ன செய்யுதுன்னா கை அப்படின்றது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை குறிக்கிறது அதாவது கேதுவால் மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கயிறை கட்டு கேதுவால் அதாவது ராகுவால் மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் வளையத்தை போடு அப்படின்றது தான் அதனுடைய தாத்யமே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கயிறு வீடும் காப்பும் போட்டுடுறாங்க அப்போ எதையாவது ஒன்று உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு தொடர்புபடுத்தப்பட்டது ராகுவா கேதுவா மூன்றாம் அதிபதியோடு தொடர்பு பெற்றது ராகுவா கேதுவானது அதை கூட போடணும் ரெண்டையுமே போடும்பொழுது அங்க அது கால சர்ப்ப தோஷமாக மாறுகிறது கால சர்ப்ப தோஷம் உங்களுடைய அன்றாட முயற்சிகளையும் தடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால முடிந்தவரை ஆண்மகன்களாக இருக்கக்கூடியவர் ஒன்று வளைய போடுங்க இல்லைன்னா வெறும் கயிறை மட்டும் ஒரு கயிறு மட்டும் கட்டுங்க ஸோ இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துறதும் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் அடுத்து நம்ம அணியக்கூடிய உடை ஏன்னா இன்னைக்கு ஏன் ஆண்மகளை பற்றியே திரும்ப திரும்ப சொல்றேன்னா பெரும்பாலும் வாழ்க்கையில் வந்து நலிவடைந்து என் முன்னாடி வந்த ஒரு ஆண்மகன் அழும் பொழுது என்னால் தாங்கி கொள்ள முடியல ஸோ அதனால ஆண்மகன்கள் முடிந்த வரையும் ப்ளைன் ஷர்ட் அதாவது சக்குடு இல்லாமல் டார்க் ஷர்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளைனாக லைட் கலராக போடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிக 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 மெருகேறக்கூடிய அற்புதமான தன்மையை அளப்பரிய நிலையில பெறுது இதெல்லாம் மாற்றிக்கொண்டாலே ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி மட்டும்தான் பயணிக்கிறான் என்பது உறுதியாகிறது திண்ணமாகிறதுமா சார் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி சிறப்பான வாழ்க்கைக்கு இதெல்லாம் தான் வழிமுறைகள் போய் பின்பற்றி சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஆண்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணினா சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னீங்க நாங்க பெண்கள் என்ன செஞ்சா எங்களுடைய மனமும் எங்களுடைய வாழ்க்கையும் வந்து செழிப்படையும் சார் நிச்சயமாமா அதாவது இந்த உலகத்துல ஒரு பெண்ணால் பிறந்தவள் என்பது சுக்கரனுடைய மிகப்பெரிய கடாட்சம் அதாவது பெண் என்பவள் வந்து சக்தியினுடைய அம்சம் என்றே நான் நிச்சயமா நம்புவேன் ஏன்னா பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய தர்மமும் தானமும் பல மடங்கு வெற்றி பெறக்கூடிய அனுகிரகத்தை வாழ்க்கையில எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு பெண் நல்ல விஷயங்களை நல்ல குடும்பத்தை நகர்த்தணும்னா துளசி வழிபாட்டில் தன்னை ஈர்த்து கொள்ள வேண்டும் எப்பெண் துளசி வழிபாடு செய்கிறாளோ அந்த பெண் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது திண்ணமாகிறது அதுபோல முடிந்தவரை ஒரு பெண் தன்னுடைய சமையலறையில் பிளாஸ்டிக் பொருட்களை குறைப்பது நன்று அதாவது அதற்கு மாறாக ஏன்னா சமையலறை என்பது முழுக்க முழுக்க சுக்கரனுடைய காரகமா ஸோ முழுக்க முழுக்க சுக்கரனுடைய காரகம் வலுத்து வருவதனாலே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து எவர் சில்வர் டைப் இருக்கு இல்லையா எவர் சில்வர் டைப் பாக்ஸஸ் நிறைய இருக்குது அஞ்சரைப்பட்டியிலிருந்து செம்படம் வரை நிறைய இருக்குது அதை முதல்ல நிரப்ப வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்றாகிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து கட்டாயமாக ஒரு பெண் வந்து பானையில் உப்பு வைத்து பயன்படுத்துவதே அதிசிறப்பான விஷயம் ஸோ அதை நிச்சயம் நிச்சயமா பண்ண வேண்டியது மிக 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 அற்புதமான ஒன்று அது ஒரு பெண்ணாகப்பட்டவள் கட்டாயமாக தினசரி இன்னைக்கு வந்து கோமாதா எல்லா இடத்துலயுமே இருக்குதா அப்படின்றது சொல்ல முடியாது ஆனா ஒரு சில ஆலயங்கள்ல இன்னைக்கு சிவாலயமா இருக்கட்டும் விஷ்ணு ஆலயமா இருக்கட்டும் கோபூஜை பூஜை சுக்கரவாரம்னா தாராளமா பண்றாங்க ஸோ அந்த கோபூஜையில் தன்னால் முடிந்த தானத்தையோ தன்னால் முடிந்த தர்மத்தையோ செய்வது மிக 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 அற்புதமான ஒன்று அதுபோல முக்கியமாக வந்து ஒரு பெண் வந்து ஒரு கணவன் வெளியில் புறப்படும் பொழுது வாசனை மலரோ அல்லது குங்குமமோ விபூதியோ ஏதாவது தன்னுடைய கையால் கொடுத்து அனுப்ப வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று இப்போ நிறைய பேர் அதுவும் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு ஃபைட்டிங் இதெல்லாம் நிறைய வருது அந்த ஃபைட்டிங்க்கு தான் நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் என்ன மாற்றணும் அப்படின்றத ஸோ இதை நம்ம சரியாக பண்ணாலே ஒரு பெண்ணுடைய வாழ்வு சிறப்பாகிடும் அதில் முக்கியமாக பெண்ணுக்கும் தலைமுடிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது ஒரு பெண்ணுடைய தலைமுடி மிக குறுகலாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் அதிகமாகவும் வைத்து கொள்ளக்கூடாது முதுர்கிக்க அளவுக்கு நம்ம கரெக்டாக முடி வந்து சரியாக இருந்தால் அந்த பெண்ணுடைய சிறப்பும் அமைப்பும் நல்லா இருக்கும் அதுபோல் நேர்வகடு முடிந்தவரை வந்து ஒரு பெண்ணாக பிறக்கப்பட்டவள் நேர்வகடு எடுப்பது தான் அக்குடும்பத்தை சிறந்த நிலையில் தலை தூக்கி நிமிர்த்துவது சாதகமாகிறது ஸோ அதனால் அதையும் சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம் கைகளில் வலையில் இல்லாமல் பெண்கள் இருக்கவே கூடாது மூக்குத்தி அணியாமல் நிச்சயமாக இருக்கக்கூடாது கொலுசு கட்டாயமாக ஒரு பெண் அணிந்திருக்க வேண்டும் வைரத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் தகுதிக்கு ஏற்ப இன்னைக்கு வைரம் எல்லா விலையிலுமே வந்துருச்சு சாதாரணமாக ஒரு பத்தாயிர ரூபா கொடுவா நம்மளால் சம்பாதிக்க முடியாது நிச்சயமாக சம்பாதிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வழியில் ஒரு வைரம் சார்ந்த பொருளை வைத்திருப்பதும் அவசியமான ஒன்றாகிறதுமா

சேற்றுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா ரோஜா செடியினுடைய காரகமா வருது முள் செடி சரிங்களா சோ ಅದருக்கு நம்ம நீர் நம்ம வளர்க்கும் பொழுது அந்த கல்வி தடைப்பட்ட கல்வி மீண்டும் தொடரும் அதுபோல வந்து புதன் காரகத்தை நம்ம வலுப்படுத்துற பொழுது இளமை கல்வி சிறப்பாகும் நிறைய பேர் என்ன கே இளமையில பசங்க சரியா படிக்கலை படிக்கலைன்னு சொல்றாங்க இல்லையா சோ அவங்க எல்லாமே வந்து புதன் காரகமான பெருமாளையும் ரோஜா செடியையும் சரியா பசங்களை விட்டு ஃபாலோ பண்ண சொன்னா அவங்க கிட்ட நல்ல கல்வி முன்னேற்றம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாமா முடிந்த வரை வாரிசுகளுக்கு பழமையை அதிகமாக புகுத்தி புதுமையை வந்து விலக்கி நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே அற்புதமான பல விளக்கங்கள் சார் மிக்க நன்றி நன்றிமா அடியன் ஜோதிடம் வாஸ்து ரீதியாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன்